நம்ம தளபதி விஜயோட லியோட ட்ரெய்லர் அக்டோபர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இதை இப்போ அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாசான நியூ போஸ்டரும் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த லியோ போஸ்டர்ஸ்ல பெஸ்ட் போஸ்டரா கண்டிப்பா இதை சொல்லலாம். லயன் வர்சஸ் ஹைனா மாதிரியான ஒரு சீனா இது இருக்கும் போல. நம்ம தளபதிக்கும் முதுகுல அடிபட்டிருக்கு, ஹைனாக்கும் அடிபட்டிருக்கு. லியோவோட ஃபர்ஸ்ட் லுக்லயும் ஹைனாவும் நம்ம பார்த்தோம், ஆனா அந்த சீனும் இந்த சீனும் கம்ப்ளீட்டா வேற. லியோவோட தெலுங்கு போஸ்டர்ல ஒரு ஸ்டில் இருக்கும், மோஸ்ட்லி அந்த சீனா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக சம்மந்தமே இல்லாம ஹைனாவோட நம்ம விஜய் சண்டை போடுறாருன்னு புரியல. இந்த ரீசனை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சு அந்த சீன்ஸை சூப்பராக எடுத்துட்டா கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் செய்கிறது உறுதி. இந்த போஸ்டர் இந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை செம்மையாக தூக்கி விட்டுருக்கு. ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டோட போஸ்டர் இப்படின்னா ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. லோகேஷோட டேரக்ஷனில் அனிருதோட மியூசிக்கில் மூவி ஒரு அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஷோ கார்த்திகேயனோட ஐலாண்ட் டீசர் அக்டோபர் 6 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம ஷோ கார்த்திகேயன், ஏஆர் ரஹ்மான், ரவிக்குமாரோட ஏலியன் இருக்கிற ஒரு போட்டோவும் இப்போ வந்திருக்கு. ஃபோட்டோ பார்க்க செம்மையாக இருக்கு. ஐலானோட டீசர் இந்த படத்தோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகுங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்னால எடுத்த ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம ஷோ கார்த்திகேயன், ரகுல் பிரீத், ஷரத் கேல்கர், இஷா கோபிகர், பானுப்ரியா, யோகி பாபு, கருணாகரன், பாலசரோன் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஐலானூர் ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பொங்கலுக்கு இந்த படமா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தளபதி விஜயோட தளபதி 68 பூஜை இன்னைக்கு நடந்தது. இந்த பூஜை ஸ்டில்ஸ் எல்லாமே லியோ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வரும். தளபதி 68 ஒரு ஃபன்னான ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கும்னு வெங்கட் பிரபு அஃபீஷியலாவே சொல்லிட்டாரு. ஷூட்டிங் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சாங் ஷூட்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த சாங்ல ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அக்டோபர் 2nd வீக் வரைக்கும் சென்னையில் தான் ஷூட்டிங் நடக்கும். இதுக்கடுத்து அப்ராட்க்கு போக பிளான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த பூஜையில லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, சுவாசினிலாம் கலந்துகிட்டதான் நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி மைக் மோகன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பிளே பண்ண போகிறாராம். ஓவராலாக இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்னு பார்த்தாக்கா நம்ம தளபதி விஜயோட சேர்ந்து பிரபுதேவா, மீனாட்சி, மைக் மோகன், ஸ்னேகா, பிரசாந்த், அபர்ணா தாஸ், லைலா, வைபவ், பிரேம்ஜி, சுவாசினின்னு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிப்பாங்க போல. வெங்கட் பிரபுவோட டேரக்ஷனில் இவனோட மியூசிக்கில் ஏஜிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சம்மர் 2024 தளபதி 68 நாம எதிர்பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 170 மூவியோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. ஆக்ட்ரஸோட லிஸ்ட்டை இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. துசரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இந்த மூணு பேருமே இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. ஷூட்டிங் அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லுக்கும் அன்னைக்கே ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஜேபிம் எடுத்த டிஜே ஞானவேல் டேரக்ஷனில் அனிருதோட மியூசிக்கில் லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2024 செகண்ட் ஹாஃப்ல இந்த படமாக ரிலீஸ் ஆகும். ரத்த மூவில ஃபர்ஸ்ட் 5 ஸ்னீக் பிக்கா விட போறாங்க. சைதான்க்கு இதே மாதிரி தான் செஞ்சாங்க. இப்போ அது ரத்தம்க்கும் நடக்க போகுது. இந்த 5 சீன் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா எந்த அளவுக்கு ஏத்த போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் படம் எடுத்த சிஎஸ் அமுதன் டேரக்ஷன்ல நம்ம விஜயாண்டனி இந்த படத்துல லீடா நடிக்கிறாரு. ரத்தம் அக்டோபர் 6 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்.